ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேபிகேஎன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் பெரியார் நகர்னு ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷவர்மா ஷாப்புக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுனால என்னை மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஷவர்மா கட் பண்ணுற சீனை தான் நான் பார்த்து அந்த கடையில் அப்படியே வியந்துட்டேன். டண்டனக்கா டஸ்கனக்கா டண்டனக்கா டஸ்கனக்கான்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூலேருந்து மொஜிட்டோலேருந்து ஷவர்மாலேயே வெரைட்டி வெரைட்டிஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே நான் போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சவுண்டு கேட்கும்போது அங்கேயே நிற்கணும் போலே இருந்துச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் திரும்பினா ஒரு பார்பிக்யூ மிஷினில் வந்து பார்பிக்யூ அப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வாடா என்னை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி வெயிட் பண்ணு, இந்த ஷார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்கிட்ட அப்படியே நின்றுட்டு ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் என் தம்பியும் கடைக்குள்ளே போனோம். ஓகே, ஒரு நீட்டான ஒரு ஆம்பியன்ஸோட தான் இருந்துச்சு கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷவர்மா கோனில் ஷவர்மா அந்த ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த நல்ல நல்ல லைட்ஸு இதெல்லாமே போட்டு அமேசிங்காக இருந்துச்சு கடையே பார்க்கும்போது. அப்படியே ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இந்த கடை ஆம்பியன்ஸை காட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மெனு கார்டை பார்த்தா நிறையா வெரைட்டிஸாக போட்டிருந்தாங்க. பட் ஆனால் என்ன, அந்த மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் பக்கத்தில் போகல. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாகி போச்சு. ஆஹா, விலை அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் சாப்பிட்ருவோம் மேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அவனோட மெக்சிகன் ஷவர்மா வந்துருந்துச்சு தம்பியோடது. கடைசியில் அது உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ சாப்பிட்றான்னு. கடைசியில் நம்மளுக்கு ஷவர்மா வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சரி, இவன் சாப்பிடையாத நம்ம வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றது அந்த ஷவர்மாவை சாப்பிடும்போது இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு பார்க்கும் போது அப்படியே வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபோக்கஸ் போயிருந்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் பிடிங்கிட்டேன். பிடுங்கி நம்ம மைனஸில் ஒரு டிப் பண்ணி அப்படியே வாய்க்குள்ளே போட்டேன். ஆஹா, அது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஆனாலும் நம்மளோட தான் வரல. கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டேன், வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, அப்பாட கடைசியாக நம்மளோட ஷவர்மா வந்துச்சு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய ஷவர்மாவை எடுத்து அப்படியே வாயில் ஒரு பைட் போனால் நான் ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்வீட் சில்லி ஷவர்மா, அந்த ஸ்வீட் சில்லி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் நல்லா, என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே நான் வியந்துட்டேன் அந்த ஷவர்மா சாப்பிட்ட உடனே. ஆஹா, என்ன ஒரு அற்புதம் அப்படின்ட்டு கடைசியில் இன்னொரு பைட் போகலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் இது வந்துருச்சு, பார்பிக்யூன்ற சிக்கன். அதில் நல்லா ஒரு டிப் பண்ணிட்டேன், மைனஸில் நல்லா டிப் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வாயில் அப்படியே உள்ளே தள்ளிடுவோம்ட்டு கடகடகடன்னு கடிச்சு பார்த்தேன். அந்த கார்லிக் மைனஸும் அதுவும் என் வாயில் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இன்னும் ஒரு டிப் பண்ணி எவனும் பார்க்கறதுக்கு முன்னாடி கடகடகடன்னு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு அப்படியே நானும் உள்ளே தள்ள ஆரம்பிச்சிட்டேன். சரி, யார் பார்த்தாலும் பார்க்கட்டும்ல, கடையில் இருக்க 50 பேர் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விடலையே அந்த சிக்கனை போட்டு ஒரு பொலை வளர்ந்துட்டு நாப்கின் வச்சு தொடச்சிட்டு அப்படியே மொஜித்தோக்கு போனோம். மொஜித்தோ பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி மொஜித்தோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே, இது குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன். ஓகே, ஒரு ப்ளூபெரி எசன்ஸோட நல்ல ஒரு ஜூஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் என் தம்பிகிட்ட அதை கொடுத்துட்டு நான் அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா, ஆஹா என்னடா சாப்பிட்டதே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்ப்பேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.